ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் கிரேவி. பாசி பயரில் பண்ண போகிறேன். இந்த பாசி பயிர் தான் இப்போ கொரோனா சமயத்தில் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு டெய்லி முளைக்கட்டி சுண்டலாவோ இல்லாட்டினா இந்த மாதிரி கிரேவியாவோ நீங்கள் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு இது ஒரு நல்ல கிரேவி. இது நம்ம கிட்டத்தட்ட தால் மக்கனி ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நார்த் இந்தியன் கிரேவி மாதிரி. நான் 2 கப் பாசி பயிர் நைட் ஊற வச்சிட்டேன். இப்போ காலையில் பாருங்கள், அழகாக முளை விட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். மசாலாஸ் பார்த்தீங்கன்னா, பாபாஜி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கிச்சன் கிங் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அது கிடைக்கலனா நீங்கள் விட்டுறலாம். சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன். நான் சாம்பார் பொடின்னு மென்ஷன் பண்ணுறது வந்து, தனியாவும் வத்தலும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கினது தான். ஸோ உங்களுக்கு தனியா தனியாக வத்தப்பொடி தனியாக வச்சுருந்தீங்கன்னா அது 1 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். நம்ம பாசி பயிர் சேர்க்கறனால கண்டிப்பாக இஞ்சி பூண்டு சேர்க்கணும் டைஜஷனுக்காக. நாட்டு சக்கரை 1 டேபிள் ஸ்பூன். லாஸ்ட்டாக மேலே ஊற்றுறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு அவைலபிளாக இல்லைன்னா பால் ஆடை இருக்கும்ல, அதை மேலே எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கசூரி மேத்தி கடைசி ஃப்ளேவருக்காக, தாளிக்கிறதுக்கு ஜீரா, ரிஃபைண்ட் ஆயில் 1-2 டேபிள் ஸ்பூன், கல்லுப்பு. இப்போ நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஒரு குக்கர்லேயே முடிச்சிடலாம். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு ஜீரா 1 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்தா அடி பிடிக்கும், அதனால் முதல்ல வெங்காயம் அப்புறம் தக்காளி. கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் வதக்கிட்டேன் நல்லா. ஸோ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை வதக்கிட்டு நம்மளோட எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர். இந்த மசாலாஸ் ஆட் பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. கிச்சன் கிங் மசாலா, பாபாஜி மசாலா, சாம்பார் பொடி சொன்னேனே அது, அதாவது தனியா பொடி வத்த பொடி, அது ஆட் பண்ணிட்டு சிம்லே வச்சு வதக்குங்க. ஏன்னா மசாலா சடி பிடிச்சிடக்கூடாது. அடுத்து நாட்டு சக்கரை எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்ப ஆட் பண்ணிட்டு நம்மளோட பாசி பயிர் ஊற வச்சிருந்தோம்ல முளைக்கட்டினது, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி 1 விசில் போதும். ஏன்னா ஏற்கனவே இது ஊற வச்ச பாசி பயிர். நம்ம சென்னா மாதிரி நிறைய விசில்ஸ்லாம் விட தேவையில்லை, இது ஈஸியாக வெந்துடும். ஸோ நான் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்ற போகிறேன். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். என் மசாலாஸ் எல்லாமே அந்த பாசி பயிரில் ஏறி கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் விசில் போட்டுட்டேன். 1 விசில் வர வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ 1 விசில் முடிஞ்சோடனே ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாசி பயிர் பாருங்கள் 1 விசில்ல எவ்வளோ நல்லா குழஞ்சிருச்சுன்னு. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஊற்றிட்டு 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டா நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடும். எவ்வளோ சிம்பிளான கிரேவி, ஆனால் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. வெஜிடேரியன்ஸ்க்கு ப்ரோட்டீன் வந்து இந்த மாதிரி பல்சஸ் தாலில் தான் இருக்குது. ஸோ நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ திருப்பி கேஸ் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக. 1 டம்ளர் தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சோடனே எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம். ஸோ பத்தலைனா போட்டுக்கலாம் நம்ம. இந்த கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிடலாம் நம்ம. இது வந்து நம்ம வேற எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த பாசி பயிரே ஒன்று போல் சேர்ந்தாப்பில் பிளெண்ட் ஆகி வர மாதிரி இருக்கும். ஸோ வேறு எந்த இதுவும் பிளெண்டிங்காக நம்ம ஆட் பண்ண தேவையில்லை.
உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் வேணும்னா நம்ம வந்து இறக்கும் போது லைட்டாக மேலே வந்து கரம் மசாலா தூவி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நான் வந்து இப்போ கிரேவி கொதிச்சிருச்சு. ஸோ லைட்டாக கரம் மசாலா மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். ஒரு பிஞ்ச் போதும், இதுக்கு ரொம்ப தேவைப்படாது கரம் மசாலா. ஸோ இப்போ நான் கிரேவியை ஆஃப் பண்ணிட்டேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி வந்து சப்போஸ் கொஞ்சம் மிஞ்சினா கூட ஈவினிங் வந்து இந்த கிரேவி மேலே கொஞ்சம் ஆனியன்ஸு, ஒரே ஒரு டொமேட்டோ, குக்கும்பர் இதெல்லாம் போட்டிங்கன்னா இது சாலட் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ கிரேவியை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இறக்குனப்புறம் மேலே இப்படி வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கொதிக்கக்கூடாது, அதனால் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும். அதான் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பாலும் ஆடையும் இந்த மாதிரி மேலாப்பில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கிரேவியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனுவலகம் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.